السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه சங்கிற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உஸ்தாதுல் அசாதிதா சிறப்பு வாய்ந்த டிஜே ஹசரத் குப்ரா அவர்களே மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சங்கைக்குரிய மூதறிஞர்களே, மாவட்ட மாநகர மாநில ஜமாத்துடமாவுடைய தகுதி வாய்ந்த நிர்வாக பெருமக்களே, இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய கல்வி நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகளே, அவர்களின் சிறந்த உம்மத்துக்களே, இஸ்லாமிய ஸ்தாபனங்களை எல்லாம் சிறப்போடு நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உமராக்களே, ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? தகுந்த பதிலை தரக்கூடியவர்களுக்கு பரிசு உண்டு என்றார். அந்த மாணவர்களில் சில பேர் இது கூட உனக்கு தெரியாதான்னு பதில் எழுதுனான். சில பேர் பதில் எழுதுனாங்களாம், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையும், அஞ்சு ரூபாவில் நடக்காதது ஐம்பது ரூபா தள்ளுனா வளையும். அவன் எழுதினான், அவனுடைய சிந்தனை அப்படி இருந்தது. ஒரே ஒருவன் எழுதினான், ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள எண்கள் ஐந்து எழுதினாலும் அது வளைகிறது, நாலு மூணு ரெண்டு எதை எழுதினாலும் அது வளைந்துதான் இருக்கிறது, வளையாமல் இருப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த சமுதாயம் யாருக்கும் வளையாமல் ஒற்றுமையாக நிமிர்ந்து நின்றால் அது வளையார், யாருக்கும் வளைய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு பரிசு கிடைத்தது. இந்த சூழ்நிலையில் நான் ஒரு செய்தியாக இதை உங்களுக்கு சொல்லி, நாம் இந்த நிலையில் வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி, கல்வி தந்தை அல்லஹாஜ் ஏஎம் ஷம்சுத்தீன் பிஏ அவர்களை பற்றி சில பசுமையான நினைவுகள். பொதுவாக அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வெற்றி பெற்ற சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், தூத்துக்குடியிலே ஏஎம் முகமது கம்பெனியுடைய பங்குதாரராக அவர்கள் பொறுப்பேற்ற காலத்தில் மிகச்சிறந்த வெற்றி பெற்ற தொழிலதிபராக விளங்கினார்கள். அந்த நேரத்தில் தூத்துக்குடியின் போர்ட் டிரஸ்டினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். அது ஒரு சாதாரணமான பதவி அல்ல. இன்று ஷிப்பிங் கார்பரேஷனில் முதலாளிகளாக கொடிகட்டி பறக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் ஏஎம் ஷாஜியாரை பார்த்து முதலாளி என்று சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்திலே தொழில் பெய்ந்தவர்கள் இன்று முதலாளிகளாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடியில் இப்பொழுது அந்த துறையிலே அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் படித்தவர் சிந்தனையாளர் என்றாலும் கூட ஆணிவுகளை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளை பற்றி செயல்படக்கூடியவர்கள். அகமது கம்பெனியில் தொழாட்ட சாப்பாடு கிடைக்காது, மதரசாவில் தான் நம்பர் எடுக்கிற பழக்கங்கள் உண்டு. தானா மோகூப் அப்படிங்கிறது மதரசாவில் பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அகமது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அங்கே காணாம நோக்கு கொண்டு யாருக்கு ஸ்டாஃபுகளுக்கு தொலை வரணும்,
நம்பர் இருப்பாங்க. அவன் கம்பெனியோட பள்ளிவாசல்ல தராவி துறவைத்தவன், பெரும் கூட்டம் கூடியவிடும். அந்த நேரத்தில் இருந்த எங்கள் மாவட்டத்தில் இருந்த மிகப்பெரிய மூதறிஞர்கள் அன்சாரி ஹசரத் அவர்கள், அபுல் ஹசன் சாதுரி ஹசரத் அவர்கள், கலீல் ரஹ்மான் ரியாஜி ஹசரத் அவர்கள், இந்த மூன்று பேர் தான் ஹாஜியார்களுக்கு வழிகாட்டி அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுதான் அவர்கள் செயல்படுவார்கள். அப்படி செயல்பட தொடங்கியதுதான் மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும், மதரசாக்களுடைய ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மதரசாக்களுடைய பாடத்திட்டத்தை செம்மைப்படுத்த வேண்டும். மிக உயர்ந்த சிந்தனை. அதிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள், பாடுபட்டார்கள். சங்கைக்குரிய பாக்கியாத்தினுடைய முதல்வராக இருந்த எங்கள் உஸ்தாத் ஜப்பார் ஹசரத் அவர்களை அழைத்துக் கொண்டு எல்லா மதரசாக்களுக்கும் சென்றார்கள். மதரசாவுடைய மாணவர்களை, உஸ்தாத்மார்களை மதிப்பதில அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். அகமது கம்பெனியுடைய ஸ்டாஃப்கள் எல்லாம் மதரசாவுடைய ஸ்டாஃப்களை போல. அவங்களுடைய வீடு பிரேம் நகரில் இருந்துச்சு, அவங்க கம்பெனி எம்பரத்தனில் இருந்துச்சு, அதாவது மேற்கன அது கிழக்க. டெய்லி கம்பெனிக்கு போகும் பொழுது தூத்துக்குடியில தெற்கு புத்திரில் அமைந்த மதரசாவில் நிப்பாட்டி நூ ஹசரத் சங்கைக்குரிய நூ ஹசரத் திபுலா அவர்களுடைய முன்னிலையில் ஆதரா என்ன தேவை, இன்றைக்கு என்ன தேவை, அது இருப்பேர் இது இருப்பேர். உடனே அங்கிருந்தே போன் பண்ணி கம்பெனியுடைய ஸ்டாஃப்களை எல்லாம் வரவழைத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்துட்டு போவோம். ரொம்ப அக்கறையும் ரொம்ப கவனமும் எடுத்து அந்த மதரசாவை உருவாக்கினார்கள். தூத்துக்குடி அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கொலை நகரம் என்று பெயர் பெற்றிருந்தது. திடீர் திடீர்னு கலவரம் வரும். கலவரம்னா ஜாதி கலவரம் இல்லை, கோஷ்டி கலவரம். திடீரென்று கொலைகள் நடக்கும். அந்த நகரத்திற்கும் மதரசாவுக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த அளவுக்கு அங்க அந்த ஊரினுடைய மனநிலை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய தலைவரையே கத்தல் பண்ணிட்டாங்க, அதுவும் ஆபீஸ்ல வச்சே கத்தல் பண்ணிட்டாங்க. பெரிய பள்ளிவாசல் சொத்துள்ள பள்ளிவாசல், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து மிகப்பெரிய சொத்துள்ள பள்ளிவாசல் தூத்துக்குடி. ஆனா ஒழுங்கில்லாமல் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு மதரசாவை தொடங்க வேண்டும் ஒரு சிந்தனை யாருக்குமே வரல. ஆர்கனைசர் சொல்றாங்க, ஹசரத் சொன்னாங்க மிகச்சிறந்த ஆர்கனைசர். ஹிட்லர் கூட சொன்னா, பெருமானாரை குறித்து வரலாறை படித்த ஹிட்லர் சொன்னா, நாம் இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த ஆர்கனைசர் நபிகள் நாயகம் என்று சொன்னாலாம். எந்த ஊரில் எந்த இடத்துல எது இல்லையோ அதை ஏற்படுத்தி சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சங்கைக்குரிய கல்வி தந்தை ஏ.எம்.எஸ். ஹாஜியார் அவர்களுக்கு இருந்தது. அந்த ஊரிலே மதரசாவை அமைத்தார்கள். அந்த மதரசா மம்போசலா அரபிக் கல்லூரியினுடைய ஆரம்பகால 11 மாணவர்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். அங்கேயே ஓதினேன், அங்கேயே உஸ்தாதாக சேர்ந்தேன். அங்கதான் வரணும்னு சொல்லிட்டாங்க என்னுடைய உஸ்தாத். அதுக்கு பிறகு அங்கேயே நாஜில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மறக்க முடியாத பசுமையான நினைவுகள். பேரே தூத்துக்குடி ஹசரத் தான் பேரு. இப்ப சில பேர் நம்ம மலேசியா ஹசரத்னு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு பேர் அப்படி விலகலையா, அது எனக்கு பெருமை தான். தூத்துக்குடி அகமது ஹசரத்துங்கிறது எனக்கு பெருமை தான். ஏன்னா என்னை உருவாக்கியது அதுதான். எங்க ஹசரத் சொல்லுவாங்க, இந்த மதரசா பத்தி ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்ப தாயினுடைய வயிற்றில வளரக்கூடிய குழந்தைக்கும் தெரிந்து விட்டது அப்படின்னு. எப்படின்னு கேட்டா பிரசவத்துக்கு துவாசியும் கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, சொல்லுவாங்க அசர் சங்கைக்குரியவர்களே. அந்த மதரசாவை அவர்கள் துவக்கி எப்படி இருக்க வேண்டும் மாணவர்கள். நான் வந்து ஓத சேரும் பொழுது அவங்களுடைய பிள்ளை எங்க அத்தா எங்களுடைய வாப்பா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு பார்த்தாங்க. நான் வேற மாசாவுக்கு போக வேண்டிய ஆளு, ஏன் அங்க அனுப்புறீங்க, எங்க வாப்பாவுக்கு அவங்க ரொம்ப நெருக்கம், நம்ம ஊர்ல மாச ஆரம்பிக்கப்படும் சொல்லி அங்கேயே சேர்த்து விட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய வழிகாட்டியாகவும் அவங்க இருந்தார்கள் கடைசி வரைக்கும். ஆனா
நான் ஆசிராக வந்த பிறகு என்ன ஒரு பையனாக பார்க்க வேண்டியவர்கள் பையனாக பார்க்கவில்லை. எங்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு சின்ன புகார் போயிருக்குது, பயானுக்கு அடிக்கடி போற மாதிரி தெரியுது அப்படின்னு. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அதிகமாக பயானுக்கு போகக்கூடிய பெரிய அதாவது பேச்சாளரும் அல்ல. அந்த நேரத்திலும் சரி இப்பவும் சரி அது அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு. சில பேருக்கு உறுத்தல் அப்படின்னா எதுவும் உறுத்தும் கொடுத்துருது, அது கம்மியோ அதிகமோ நியாயமோ அநியாயமோ. சாதாரணமான நிர்வாகியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அதில் இப்படி புகார் வந்திருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமிஸ் சொன்ன பதில் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நாம் அது அவர் எங்ககிட்ட சொன்னாங்க, மெய் சிரித்து வைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், அசலத்து வந்து அசலத்துல பொதுவாக ஆளுங்கள் நமக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல, சமுதாயத்துக்கு சொந்தமானவர்கள். அவங்களுடைய இல்மு என்பது நமக்கு மட்டும் குறிப்பானது அல்ல, அது எல்லா ஊருக்கும் எல்லா இடத்திற்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. தடுக்கக்கூடாது, நம்ம சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கணும்னு சொன்னாங்க. இப்படி ஒரு நிர்வாகிய நாம் பெற முடியுமா? அது ஒரு வரன் தான். அவங்கள்ட்ட வேலை பார்த்த எனக்கு அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிர்வாகியை நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொன்னா ஆலிம்களை மதிக்கக்கூடிய மகிப்பு உலமா. எந்த அளவிற்கு மகிப்பு உலமான்னு சொன்னா நிறைய நேரம் இல்லை. அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குது. அந்த நேரத்தில் எனக்கு வேற பாக்கியத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அது போகக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால போக முடியாமல் போயிடுச்சு. நான் வேற இப்படி இருக்கிறேன்னே அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லலை, நீங்கள் போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் போகலங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு செய்தி, திடீரென்று அவருடைய நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரியில் அப்பல்லோட. சீரியஸ் ஆன உடனே அன்சாரி ஆசிரியத்தை சொல்றாங்க, அவங்க மனைவி சொல்றாங்க, ஆஜியாருக்காண்டி துவா செய்யுங்க. கடைநல்லூர் மசாவையும் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. தூத்துக்குடி மசாவுக்கும் அவங்க தான், அதனுடைய பாணிகளில் ஒரு ஆளு கே எம் ஏ அப்துல் காதர் ஆஜியார், அதே மாதிரி ஏஎம் சம்சுதீன் ஆஜியார், அவங்க சீரியஸா இருக்கிறாங்கன்னு சொன்ன திருப்பி அன்சாரி ஆசிரியர் அவங்களை பார்க்க போறாங்க. அப்படி பார்க்க போகும்பொழுது அவங்கள பார்த்துட்டு அந்த நேரத்திலேயே கையை தூக்கி உணர்ச்சி வசப்பட்டு துவா செய்தாங்கன்னா, யாவ்தா மதரசாவுக்கு சேவை செய்யக்கூடியவர் இவர் இருக்கணும். நீ வேணும்னா என்னுடைய ஆயுத பத்து வருஷத்தை எடுத்துக்கோ. ஆனா அவங்க ஆயுச நேரம் சொல்லி துவா செய்தாங்க. அன்று இரவு அனுசாரி சோஃபா தேக்கா பேலன்ஸ் பத்து வருஷத்துல இருந்துச்சு நமக்கு தெரியும். ஒரு ஆலயம் தன்னுடைய எதையும் தானம் செய்யலாம், ஆனா கிடைப்பதற்குரிய தானம் ஆயுசு தானம் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை தாவூத் நபிக்கு கொடுத்ததாக வரலாற்றில் பார்க்கிறோம். யாருக்கும் எதையும் கொடுக்கலாம். ஆனா ஒரு செய்தி என்னன்னா, எந்த துவாவை கூட சில சமயத்தில் கபூல் அவருக்கு தாமதம் ஆகுமா? நான் வயசை கொடுக்குறேங்கிற துவா கபூல் ஆகுது தாமதம் ஆகாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு ஆயுங்கள் ஹாஜியாருக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், ஹாஜியார் அவர்கள் ஆயுங்களுக்காக மனசாவை தொடங்கினா மட்டும் பத்தாது, நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், அதை நடத்துவதற்கு நான் வழிவகைகளையும் சிந்தித்தார்கள். அந்த நேரத்தில் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று அதை கட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய சொந்த சொத்தை ஜாமீனா போட்டு வக்ஃபோர்டில், சென்ட்ரல் வக்ஃபோர்டில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி அதை வாங்கி கட்டி இன்னைக்கு அது பெரிய ஸ்தாபனமாக அது நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். தளமெல்லாம் அவருடைய பெயர் அங்கு ஒழித்து கொண்டிருக்கும். தன்னுடைய பிள்ளைகளாக எங்களை கருதினார்கள், தன்னுடைய மதரசாவாக கருதினார்கள், தன்னுடைய ஸ்தாபனங்களில் ஒன்றாக அதை பெருமையோடு கருதினார்கள். ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முன்னிலையில் கேட்கிற துவாவை கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வழங்கி அருள்புரிவானாக. அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சையிதினா முஹம்மத்
வஆலி சையிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.